அஸ்லாம் அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம நஃபீஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் கோபி 65 எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இங்கே சூப்பராக மழை பெஞ்சு நல்லா ஓஞ்சிருக்கு. இந்த டைமில் ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு ஃபுல் காலிஃப்ளவரை எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு லைட்டாக சுடுதண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு 2 பிஞ்ச் உப்பு போட்டால் போதும். போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அதை அந்த சுடுதண்ணியில் போட்டு வச்சுருங்க. அது புழு பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா செத்துடும் அது. இப்போ அதை நம்ம நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா அதை நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். கழுவி எடுத்துட்டிங்கன்னா அது எல்லாமே போயிடும். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா நம்ம எடுத்துடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் இதை தண்ணியில் போட்டு வைக்க வேண்டாம். அப்படி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த கிறிஸ்பியாக வராது. இப்போ இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கிறிஸ்பினஸ்க்காக சேர்க்குறோம், இந்த அரிசி மாவும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும். இதுக்கப்புறமா நான் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிறேன். நீங்கள் சாதா மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 to 5 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓரளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் சேர்த்து தான் இதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கையை வச்சு. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா எல்லா மசாலாவும் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போது ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இதில் இதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். நீங்கள் பூரி அப்படி இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெயை காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா அது நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அக்யூரேட்டாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அப்படியே ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக பிளேட்டை காலி பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். நீங்கள் இது வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கரண்டி போட்டிங்க அப்படின்னா மசாலாவும் அந்த காலிஃப்ளவரும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் கரண்டி போடுங்க. இதை ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரை நல்லா முருக விட்டுருங்க. அப்போ தான் முறுமுறுன்னு வரும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ நான் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுட்டேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு வந்த உடனேயே நீங்கள் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்கள் இது ஹோட்டலில் போய் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிளேட் தான் தருவாங்க, அதுவே 50 to 60-70 ருபீஸுக்கு தான் தருவாங்க. நீங்கள் இது ஒரே ஒரு காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா மொத்த ஃபேமிலியும் உட்காந்து சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், மனசும் நிறைவாக இருக்கும். இப்போ இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குல்லன்னு நான் காட்டுறேன். இதை பாருங்கள், தட்டில் போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சவுண்டு வரும்.
இவ்வளோ தாங்க, ஒரு சூப்பரான கோபி 65 எப்படி பண்ணலான்றத பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நஃபீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.